கொழும்பில் நண்பருக்கு பெரும் அதிர்ச்சி கொடுத்து விமானப்படை சிப்பாய். வெளிநாட்டில் இலங்கை பெண்ணுக்கு மரண தண்டனையா? இலங்கையில் அறிவிக்கப்படும் கொரோனா தரவுகளால் சர்ச்சை. இலங்கை மக்களுக்கு மற்றொரு பேரிடியான தகவல். கோழியிறைச்சி மற்றும் முட்டை பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். சிறார்களுக்கான கோவிட் தடுப்பூசி தொடர்பில் வெளியான அறிவிப்பு. உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் தொடர்பில் மைத்திரியின் மகன் வெளியிட்ட தகவல். சாரதி அனுமதி பத்திரம் வழங்கும் முறையில் மாற்றம். கொழும்பு பபலப்பட்டியில் முகப்புத்தகம் ஊடாக கண்டுபிடித்த நண்பனிடம் விமானப்படை சிப்பாய் ஒருவர் மோட்டார் வாகனத்தை கொள்ளியடித்துள்ளார். குறித்த நண்பனை மிகவும் நுட்பமாக பம்பலப்பட்டியவிற்கு வரவழைத்து அவரது 28 லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் வாகனத்தை திருடி சென்று வாடகை வாகனமாக மாற்றிய விமானப்படையின் முன்னாள் சிப்பாய் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த சந்தேக நபர் மோட்டார் வாகனத்தில் காட்சிப்படுத்திய போலி தகடு, போலி ஆவணங்கள், அதனை தயாரிக்க பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் அனைத்தும் போலீசாரின் பொறுப்பில் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 4 வாரத்திற்கு முன்னர் முறைப்பாட்டாளர் மற்றும் சந்தேக நபர் முகப்புத்தகம் ஊடாக அறிந்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டாளரின் மகனை துபாய் நாட்டிற்கு தொழிலுக்காக அழைத்துச் செல்ல உதவுவதாக கூறி இந்த கொள்ளைச் சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தொழில் வடிவமாக பேசுவதற்காக பேராதனையிலிருந்து சந்தேக நபரும் பாதிக்கப்பட்ட நபரும் பம்பலப்பட்டிக்கு மோட்டார் வாகனத்தில் வருகை தந்துள்ளனர். இதன்போது உரிமையாளரை ஒரு இடத்தில் இருக்குமாறு கூறிவிட்டு சந்தேக நபர் வாகனத்தை எடுத்துக்கொண்டு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையிலேயே மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டினையடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்தில் வாழும் இலங்கையர் தொடர்பில் சமூக வலைதளம் ஊடாக வெளியாகிய தகவல் போலியானது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கிருஷ்ணன் ஸ்ரீயானி சந்திரலதா என்ற பெண்ணிற்கு குவைத் நாட்டில் மரண தண்டனை விதிக்க ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் குவைத் தூதரகம் கடந்த 21ஆம் தேதி குவைத் அதிகாரிகளிடம் முறைப்பாடு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அதற்கமைய குவைத் போலீசாரின் ஆதரவுடன் தூதரக அதிகாரிகளினால் குறித்த பெண் பணியிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார். 22ஆம் தேதி அந்த பெண் தூதரகத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொழில் வழங்குநர்களினால் குறித்த பெண்ணின் இலங்கை பயணத்தை தாமதப்படுத்துவதனால் மீண்டும் இலங்கை வர வேண்டுமென்ற நோக்கில் குறித்த பெண் தனது பிள்ளைகளுக்கு பிழையான தகவல்களை வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த பெண் மீண்டும் இலங்கைக்கு வருவதற்காக குவைத் தூதரகத்தினால் உதவிகள் செய்யப்படுவதாக வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நாளாந்தம் பதிவாகும் கோவிட் தொற்றுக்களை விட அதிகமான நோயாளர்கள் பதிவாகி வருவதாகவும் வெளியிடப்பட்ட தரவுகள் தவறானவை எனவும் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்களின் தலைவர் உபில் ரோகன தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தினசரி அறிவிக்கப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை விடவும் அதிகமான தொற்றாளர்கள் உள்ளனர். வெளியிடப்படும் புள்ளி விவரங்கள் தவறானவை. இறந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து கடுமையான சிக்கல்கள் உருவாகியுள்ளன. எப்படியாயிருப்பினும் தொற்றுநோய் வேகமாக பரவி வருகின்றது. நேற்று முன்தினம் அறிவிக்கப்பட்ட 3 ஒமைக்ரோன் தொற்றாளர்களின் எண்ணிக்கையுடன் சேர்த்து இதுவரையில் 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இன்னமும் அடையாளம் காணப்படாத அதிக எண்ணிக்கையிலானோர் சமூகத்தில் இருக்கலாம். நெதர்லாந்தில் இதுவரையில் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதிய மாறுபாடு நாட்டை ஆபத்தான நிலைக்கு கொண்டு செல்லும் என்பதனை சிந்தித்து அவதானத்துடன் நத்தார் பண்டிகையை கொண்டாடுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பலசரக்கு மற்றும் வாசனை திரவியங்களில் ஒன்றான மிளகு 1 கிலோகிராம் 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது நாட்டில் காய்கறிகளின் விலை நாளாந்தம் சடதியாக அதிகரித்து செல்லும் நிலையில் மத்திய மலைநாட்டில் உற்பத்தியாகும் மிளகின் விளைச்சல் பல மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மிளகு உற்பத்தியில் ஈடுபடும் உற்பத்தியாளர்கள் கிலோகிராம் மிளகினை 1000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிக விளைச்சல் காரணமாக உற்பத்தியில் ஈடுபடுவோர் நன்மையடைந்துள்ள நிலையில் மிளகினை கொள்வனவு செய்வோர் அதிக விலை காரணமாக சிக்கல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இறக்குமதி வரியை அரசாங்கம் நீக்கியுள்ளமையினால் கோழியிறைச்சி முட்டையின் விலை மேலும் அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார்.
முட்டையின் உற்பத்தி செலவு குறைந்துள்ளதுடன் தற்போது ஒரு முட்டையின் விலை 23.50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கோழி இறைச்சியின் விலையை சுமார் 50 ரூபாயினால் குறைக்க எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் தற்போது ஒரு முட்டை 26 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கும் ஒரு கிலோ கோழி இறைச்சி 800 ரூபாயிலிருந்து 900 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றமை குறிப்பிடத்தக்கது. 12 வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் தடுப்பூசி ஏற்றப்படும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. 2022 ஜனவரி மாதத்தில் 12 வயதுக்கும் மேற்பட்டு பாடசாலை மாணவ மாணவியருக்கு கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படும் என சுகாதார சேவைகள் பிரதிப்பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி எப்போது ஏற்றப்படும் என்பது குறித்த விவரங்கள் பாடசாலைக்கு அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஃபைசர் தடுப்பூசி சிறார்களுக்கு ஏற்றப்படும் எனவும் பாடசாலை மாணவ மாணவியருக்கு தடுப்பூசி ஏற்றுவதற்கு போதிய அளவு தடுப்பூசிகள் காணப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நாளில் தான் இலங்கையிலேயே இருந்ததாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகன் தஹாம் சிறிசேன தெரிவித்துள்ளார். அன்றைய தினம் தான் இலங்கையிலேயே இருந்ததாகவும் குடும்பத்தில் அனைவரும் வெளிநாட்டில் இருந்ததாகவும் சமூக வலைதளங்களில் போலி தகவல்கள் வெளியாகியுள்ளது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முதல் நாள் தான் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்ததாக அவர் கூறியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் தான் கொழும்பை விட்டு வெளியேற தயாராக இருந்ததாகவும் தனது தந்தையின் பதவி காலத்தில் இடம்பெற்ற மிகவும் கவலைக்குரிய சம்பவம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாகும் என அவர் மேலும் தெரிவித்தார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் சாரதி பயிற்சியில் தேர்ச்சி பெற்ற தினத்திலேயே அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடைமுறையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வருகின்றது. அன்றைய தினமே சாரதி அனுமதி பத்திரங்களை விநியோகிக்கும் போது மோசடிகள் நடப்பதாக கிடைத்த முறைப்பாட்டை அடுத்தே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் அலுவலகத்தில் இப்படியான மோசடிகள் சம்பந்தமாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகமவுக்கு கிடைத்த சில முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கையை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. எழுத்து மூலம் பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற பின்னர் செயன்முறை பரீட்சையில் தேர்ச்சி பெறும் நபர்கள் 500 ரூபாய் செலுத்திய பின்னர் சாரதி அனுமதி பத்திரத்தை வழங்கும் நடைமுறை இருந்து வந்தது. செயன்முறை பரீட்சையில் தேர்ச்சி பெற்ற தினத்தில் சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படாவிட்டாலும் தற்காலிக அனுமதி பத்திரம் கிடைக்கும் என்பதுடன் அதனை பயன்படுத்தி வாகனங்களை ஓட்ட முடியும். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் நேரத்தை ஒதுக்கிக் கொண்ட நபர்களுக்கான ஒருநாள் சேவை மற்றும் ஏனைய சேவைகள் தொடர்ந்தும் நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.